சமீபத்தில் ரஷ்யன் எம்ஓடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உக்ரைன் எவ்வளவு பல ஏவுகணைகளை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அது கூடவே எத்தனை ஏவுகணைகளை அனுப்பியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ அதில் ஸ்டாம் ஸ்டாம்சாக ஹைமார்ஸுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஏவுகணைகள் இருந்தாலும் ஒரே ஒரு இன்டர்செப்ஷன் மட்டும் தனித்துவமாக தெரியுது அதை இதுவரைக்கும் யாருமே உலகத்தில் பண்ணது கிடையாது அப்படி என்ன காரியத்தை ரஷ்யன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது ஏன் சிக்னிஃபிகெண்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான்குலாக்கா தவுன் போக்கிஷம்பணம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல பிப்ரவரி இருபதாம் தேதி ஆன ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன ஏவுகணைகளை ரஷ்யன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு ஸ்டாம்ஷியாட க்ரூஸ் மிசைல்ஸ் மூணு ஹைமார்ஸ் ஏவுகணைகள் அண்டு கடைசியாக பரபரப்பை கிளப்புனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியாட்டோட இன்டர்செப்டாரை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பேட்ரியாட்டோட இன்டர்செப்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகள் ஏவக்கூடிய குரூஸ் மிசைல்ஸ் அண்ட் ஃபைட்டு ஜெட்டை இன்டர்செப்ட் பண்ணுற ஒரு ஏவுகணை அந்த இன்டர்செப்டாரை இவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சம்பவமாக இருக்கு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்காங்க இந்த காரியத்தை இப்போ அமெரிக்க பேட்ரியாட்டை இன்டர்செப்ட் பண்ணுறது ரஷ்யன்ஸுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பேட்ரியாட்ஸை எப்படி அழிக்க முடியுன்றதை பற்றி பார்க்க முடியும் முதல்ல பேட்ரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரஷ்யாவோட ஹை வேல்யூ டார்கெட்ஸை தாக்கி அளிக்கிறதுல நம்பர் ஒன்னா இருக்கு இப்போதைக்கு உக்ரைன்ல ஜெர்மனோட ஐஆர்ஐஎஸ்டி சிஸ்டம் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்போம் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ரிலையபிள் ஆடுவன் சிஸ்டம் உக்ரைன் கிட்ட இருக்கிறது அதுதான் பட் அதை தாண்டி உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹெவி வெயிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரியேட் ஆடுவன் சிஸ்டம் பட் இது வெளியே வராதுக்கான காரணம் இது கம்மியான நம்பர்ஸ்ல தான் உக்ரைன் கிட்ட இருக்கு ஸோ இந்த பேட்ரியாட்டை உக்ரைனியன்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படின்னா ரஷ்யன் ஹை வேல்யூ டார்கெட்ஸுக்கு எதிராக தான் பயன்படுத்துவாங்க ஹை வேல்யூ டார்கெட்ஸ் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா முக்கியமான ரஷ்ய போர் விமானங்கள் அதோட ஏவாக்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லி இதுக்கு எதிராக தான் பயன்படுத்துவாங்க இது வரைக்கும் பேட்ரியாட் ஆடுவன் சிஸ்டம் ரஷ்யாவோட எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர்ஸை சுட்டுத்தலிருக்கு எஸ்யூ தேர்ட்டி ஃபோர்ஸை தள்ளி இருக்கு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவோட ஏ ஃபிஃப்டி ஏவேக்ஸ் சுட்டத்தில் இருக்கு ஒரு ஐஎல் செவன்டி சிக்ஸ் ஐஎல் டுவெண்ட்டி டூன்னு சொல்லி ரெண்டு ட்ரான்ஸ்போர்ட் தள்ளி சுட்டுத்தள்ளிருக்கு இப்படி ரஷ்யாவோட ஹை வேல்யூ டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளுறதுல ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த பேட்ரியாட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரஷ்யாவோட ஏழு ஃபைட்டர் ஜெட்ஸை இந்த போர் விமானங்கள் தள்ளியிருக்கு அதில் அஞ்சு எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் ரெண்டு எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன் ஃபோர் ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்டு இதை தாண்டி ஏவாக்சு ரஷ்யன்ஸோட ஹை வேல்யூ டார்கெட்டை சுட்டு சுட்டுத்தள்ளியிருக்காங்க அது ரொம்பவே லிமிட்டடான நம்பர்ஸ்ல தான் ரஷ்யன்ஸ் கிட்டே இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக ரஷ்யாவோட ஒரு ஐஎல் செவன்டி சிக்ஸை சுட்டு தள்ளாங்க பட் அந்த ஐஎல் செவன்டி சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உக்ரைனுக்கு பேக்ஃபேர் ஆகிடுச்சி காரணம் அதில் இருந்தது உக்ரைனியன்ஸோட பிஓடபிள்யூஸ் என்னதான் ரஷ்யன் ஆயுதங்களும் அதில் இருந்தாலும் இப்போ இப்படி ஏகப்பட்ட டார்கெட்ஸை சுட்டுத்தள்ளுறதுனால எப்படியாச்சும் இந்த பேட்ரியாட்டை காலி பண்ணணுன்னு சொல்லி ரஷ்யன்ஸ் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுருக்காங்க இப்போ அமெரிக்க பேட்ரியாட்டை எப்படி காலி பண்ண முடியும் ஆர் காமனாக ஒரு ஆனிமல் சிஸ்டம் எப்படி காலி பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்த உடனே நம்ம பிளான் பண்ணுறது டெட் ஆர் ஷீட் மிஷின் தான் அதாவது சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஆடுவன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு ரேடார் நிலையை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அழிக்கிற மாதிரியான ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸும் இந்த ரேடார் சிஸ்டம்ஸை குழப்பக்கூடிய எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு போரிமானத்தை நம்ம பயன்படுத்துவோம் மோஸ்ட்லி இது ஸ்டெல்த் போரிமானமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டில் பவர்ஃபுல்லான எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த டெட் அண்ட் சீட் மிஷினில் ஈடுபட முடியும் பட் உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஆடுவன் சிஸ்டம்ஸ் எல்லாமே டாப் ஆஃப் த லைன் இதை ரஷ்யாவோட நான் ஸ்டெல்த் விமானங்களால் குழப்ப முடியாது மேபி எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அதை இந்த குறிப்பிட்ட மிஷன்ஸுக்கு அதிகமாக அவங்களால பயன்படுத்த முடியாது ஏன்னா லிமிட்டடான நம்பரில் தான் இருக்குது ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் போர் விமானங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்காப்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த உக்ரைன்ல இருக்கிற டாப் ஆஃப் த லைன் ஆடுவன் சிஸ்டம் பேட்ரியாட் மாதிரியான சிஸ்டம்ஸை குழப்பக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் கிடையாது ஸோ ரஷ்யன்ஸால் இந்த டெட்மிஷியன்ஸை உக்ரைனுக்கு எதிராக பண்ண முடியாது ஸோ டெட்மிஷினை பண்ண முடியாதுன்றப்ப வேற எந்த வழியில உக்ரைன் கிட்ட இருக்கிற ஆடுவன் சிஸ்டம் காலி பண்ணணும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் மூலமா தான் காலி பண்ணணும் அதாவது உக்ரைனியன்ஸ் இந்த ஆடுவன் சிஸ்டமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போவாங்க தெரியுமா கரெக்டா அப்போதான் இந்த ஆடுவன் சிஸ்டமுக்கு எதிராக ஸ்ட்ரைக்ஸை பண்ண முடியும் இதை தான் ரஷ்யன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உக்ரைனியன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உக்ரைனியன்ஸும் ரஷ்யாவோட எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுட்டு இது மூலமாக தான் ஒன்று அந்த ஆடுவன் சிஸ்டம் ஆக்டிவேட்டடாக இருந்திருக்காது இன்னொன்று அது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்சிட் ஆகிக்கிட்டு இருக்கும் அப்படி போகிறப்ப தான் உக்ரைனியன்ஸும் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க வயசுவர்ஷா ரஷ்யன்ஸும் டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க இதில் நோட் வர்த்தியான ஒரு அட்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக கர்சன் பகுதியில் உக்ரைனியன்ஸ் அவங்களோட பேடிஆர்ட் அட்வான்ஸ் சிஸ்டமோட மிசைல் லாச்சர்ஸாக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல கரெக்டாக அந்த இடத்த ரஷ்யன்ஸ் ட்ராக் பண்ணி அங்கே பாம்பை போட்டு அந்த பேடிஆர்ட் அட்வான்ஸ் சிஸ்டம காலி பண்ணுறாங்க ஸோ இதுதான் ஒரு கிளாசிக்கலான எக்ஸாம்பிள் எப்படி ஹை வேல்யூ அட்வான்ஸ் சிஸ்டமே நீங்கள் காலி பண்ணுறது அப்படின்றதுக்கு பட் இதை தாண்டி டெட் அண்ட் மிஷன் மூலமாக பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான செல்த் போர்மானங்கள் உங்களுக்கு தேவைப்படும் பட் இது வரைக்கும் இது மட்டும்தான் கான்செப்டாக இருந்துகிட்டு இருக்கிறப்ப ரஷ்யன்ஸ் புதுசாக வேறு ஒரு வழியை யோசித்து அதை ப்ராக்டிக்கலாகவும் செயல்படுத்தி காமிச்சிருக்காங்க அது என்னன்னா சமீபத்தில் உக்ரைனியன்ஸ் எப்படி இந்த ஏழு போர் விமானங்களை காலி பண்ணாங்க வெறும் ஒரு வாரத்தில் அதே மாதிரி ரஷ்யாவோட யூ தேர்ட்டி ஃபோர் அப்படின்ற பேக் விமானத்தை காலி பண்ணுறதுக்கு அதுக்கு எதிராக இந்த இன்டர்செப்டராக அனுப்பியிருக்காங்க பட் இந்த டைம் அந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபோருக்கு ஒரு லக் இருந்திருக்கு காரணம் அங்கே விசிலிட்டியில ரஷ்யாவோட ஒரு அட்வென்ட் சிஸ்டமும் இருந்திருக்கு ஸோ ஒரே டைமில் இங்கேருந்து ஒரு இன்டர்செப்டார் ஏவுறத புரிஞ்சுக்கிட்ட ரஷ்யன்ஸ் அவங்களோட அட்வென்ட் சிஸ்டம்லேருந்து ஒரு இன்டர்செப்டார் ஏவி இந்த இன்டர்செப்டாரை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இப்படி ஒரு கான்செப்ட் பை தியரியே வந்து யார் யோசித்தது கிடையாது இப்படி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பேட்ரியட் அட்வென்ட் சிஸ்டம் ரெண்டுமே மோதி இருக்கு இந்த ரெண்டும் மோதினதில் ரஷ்யாவோட அட்வென்ட் சிஸ்டம் ஜெயிச்சிருக்கு என்ன தான் ரஷ்யன் டிஃபென்ஸ் மினிஸ்டரி அது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லலை நானும் வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது எந்த அட்வென் சிஸ்டம் அப்படின்னா அது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு தான் சொல்கிறாங்க காரணம் உங்களுக்கே தெரியும் அதுதான் மோஸ்ட் கேப்பபிள் ஆடுவன் சிஸ்டம் ஸோ பேட்டரியாட்டோட இன்டர்செப்டாக இன்டர்செப்ட் பண்ணியிருக்குன்னா மோஸ்ட்லி அதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன்ஸ் எப்படி பேட்ரியாட்டை தான் அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்கன்றதை அசீவ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பகுதிக்கு ரஷ்யாவோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி போயிருக்காங்க போய் அங்கே கீழே இருக்கிற டிப்ரிஸை கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த டிப்ரீஸோட டைமென்ஷன்ஸை ஒரு ஏவுகணையோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் எம்ஐஎம் ஒன் ஜீரோ ஃபோர் ஏ இந்த ஒன் ஜீரோ ஃபோர் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்செப்டாரை பேட்ரியாட்ஸுக்கு தான் பயன்படுத்துவாங்க ஸோ இதுக்கப்புறமா தான் பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் சுட்டுத்தள்ளது அமெரிக்காவோட ஒரு இன்டர்செப்டார் மிசைல் அப்படின்னு சொல்லி ஸோ இது கிளியர் கட்டாக ஆன ஆப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ரஷ்யன்ஸோட சுப்பீரியாரிட்டியை ஒரே ஒரு இடத்துல காமிச்சிருக்கு இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யன்ஸ் எவ்வளோ தூரம் சுப்பீரியராக கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றத தெளிவாக காட்டியிருக்காங்க பட் இது த்ரூ அவுட் த பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் என்றைக்கோ ரஷ்யன் சைடு அட்வான்டேஜோடு முடிஞ்சிருக்கும் பட் த்ரூ அவுட் த பிரான்ச் எஃபிஷியண்ட்டாக இவங்களால் இதை கொண்டு போக முடியலை பட் ஸ்டில் இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு மிகப்பெரிய விக்டரியாக தான் நம்ம கருதணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கம்சேஷனில் பதிவு பதிவிடுங்க அண்ட் இது போல் போல தகவல் தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சும்தாயிரத்து ஒரு நன்றி வணக்கம்